நார்த்தங்காய் காய் ரசம், நார்த்தங்காய் பச்சை மிளகாய், எண்ணெய் தாளிக்க கடுகு வெந்தயம் எல்லாம் சொல்லணும் இல்லையா. உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, புளி, வெல்லம் சரிதானே. நார்த்தங்காய் பொடி பொடியாக திரித்து வச்சுட்டு, பச்சை மிளகாயும் பொடி பொடியாக நறுக்கி வச்சு, வெந்தயம் கடுகு இதெல்லாம் தாளித்து அதில் போட்டு வதக்கி, அப்புறம் எல்லாத்தையும் போட்டுமா புளி தண்ணி கரைச்சி, புளி தண்ணியும் வெல்லமும் அதில் போட்டு கரைச்சிருக்கோம், அதையும் அதில் கொட்டி கொதிக்க வைக்கணும். இந்த பக்கம் என்ன சொல்லுங்க, வெந்தய பொடி, வறுத்து பொடித்த வறுத்தை பொடித்த வெந்தய பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய். சமையல் பண்ணிச்சு அதை பற்றி மருத்துவ குணம் எதுக்காக அம்மா பண்ணுறா சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறா. சரியான கடாயில் கடுகு நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கணும். எல்லாத்தையும் குடிச்சிருக்காமலே. ஃபஸ்ட்டு ட்ரையான கடாயை நல்லா காய வச்சுட்டு நல்லெண்ணெயை குத்தி கடுகு வெடிச்சு விடுன்னு. இல்லைங்க, என்ன சொல்லணும், கொஞ்சம் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை அவளுக்கு சொல்லுங்க. ஓகே, இப்ப சொல்லணும் இல்லையா போட தேவை. ஆமா, கடுகு எதுக்கு போடுறீங்க, எதுக்காக கடுகுலாம் அந்த காலத்துல நிறைய யூஸ் பண்ணா, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. கடுகு எதுக்கு போடுறதுன்னா வாசனைக்காக மட்டும் இல்ல, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். கடுகு போடுச்சு எந்த ஊறுகாயும் கெட்டு போகாது, அதுக்குதான் எல்லா ஊறுகாயிலையும் கடுகு பொடி பண்ணி போடுறா. இது காய் ரசமா இருக்க கடுகு முழுசா போடுறோம். ஓகே, ரெண்டாவது பெருங்காயம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, நான் எடுத்து கொடுக்குறேன், வேணும்னா நீங்க போடுங்க. ஓகே, பெருங்காயம் வந்து வாசனையோட இருக்கிறதோட பெருங்காயத்துக்கும் மருத்துவ குணம் என்னன்னா டைஜஷனுக்கு ஈஸியா இருந்தது, டைஜஷன் ஈஸியா இருந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை நீக்கிறது. நீயே சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது நான் சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க, நான் சொல்றேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட தானே நாங்களும் கத்துட்டு இருக்கோம். நீங்க நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துனீங்களா, பாட்டி அவ அம்மா கிட்ட இருந்து கத்துண்டா. எதுக்காக நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த காலத்துல நிறைய பண்ணாம, அந்த காலத்துல அதான் எதுக்கு பண்றேன் நான். அந்த காலத்துல நார்த்தங்காய் மரமும் வீட்டை சுத்தி, பெரிய வீடு இருக்கிறதோட இல்ல, அந்த காலத்துல வீட்டை சுத்தி மரம், மரத்துக்கு நடுவுல கிணறு எல்லாம் இருந்து பசுமையா கண்ணை பறிச்சுட்டு இருந்தது. அதுல தினம் மருத்துவ குணம் இருக்கிறதால இது எல்லாம் குறிப்பிடத்தக்கது. என்னன்னா வாழை மரம், நார்த்த மரம், தென்னை மரம் இதெல்லாம் வீட்டுல இருந்ததால லக்ஷ்மிகரமா இருக்கும்னு சொல்லுவா. ரெண்டாவது எதுக்காக சொன்னா, ஆரோக்கியம்தான் உடலுக்கு நல்லது, பணம் இருக்கிறது மட்டும் பெருசு இல்ல, ஆரோக்கியமும் முக்கியம் இருந்தது அந்த காலத்துல. அது மருந்தே உணவு, உணவே மருந்து சொல்லுவா இல்லையா, அது மாதிரி நாட்டுக்காலையும் மருத்துவ குணம் இருக்கு. என்னன்னா இப்போது ஆராய்ச்சியும் சொல்லிட்டு இருக்கு, நான் நார்த்தங்காய்க்கு கேன்சரை எதிர்க்கும் சக்தி இருக்கு சொல்லிட்டு, சீக்கிரம் ஜீரணத்துக்கு உதவுறது, விட்டமின் சி இருக்கிறதால தோல் பலபலன்னு இருக்கும், ஜலதோஷம் நீங்கும், பசியை தூண்டும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இவ்வளவும் இருக்கிறதால இது மட்டும் இல்லை, இது இவ்வளோ ருசி, அபாரமான ருசி இருக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, இந்த ஜூஸை எடுத்து சர்க்கரையோ வெல்லமோ போட்டு குடிக்கிட்டு அது கண்ட்ரோல் ஆகும். இப்போ கடுகு வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, வெங்காயம் போடுறேன், போடுங்க வெங்காயம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, பச்சை மிளகாய், நார்த்தங்காய்லாம் எப்போ வதக்குறீங்க, இதெல்லாம் போடுங்க. ஓகே, வெந்தயம் வாங்க, வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கா அம்மா, அது முதலே பண்ணிட்டா, டைம் வேணும்னு சொல்லிட்டு போடுங்க. பச்சை மிளகாவை போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகாலையும் ஜீரண சக்தி, எல்லாரும் காரம் இருக்குன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்றா, பட் அது பசிய தூணும், விட்டமின் சியும் இருக்கு, இருந்தாலும் கோல்டையும் கண்ட்ரோல் பண்ணும். நார்த்தங்காய் ஊறுகாய் பற்றி முதலையே சொல்லுது, நார்த்தங்காவை பொடி பொடியாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். பச்சை மிளகாய நார்த்தங்காயும் நல்லா அலம்பி தண்ணி போக எடுத்து வச்சுக்கணும், அப்படி இருந்தா மூஞ்சில் அடிக்காம இருக்கும். நல்லா தண்ணி போக அரிஞ்சு வச்சுட்டு, பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதெல்லாம் வதக்கணும். நார்த்தங்காயை நல்லா வதக்கணும். இப்போ இவ்வளோ போதுமா பச்சை மிளகாய் அடங்கிட்டு? ஆ, போதும். மஞ்சப்பொடி உப்பு முதல்லையே சேர்த்துங்க, அப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்க்கலாம். நீங்கள் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா? எதுக்காக கல் உப்பு வச்சுருக்கீங்க? பொடி உப்பு இருக்குது. கல்லுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நல்லது அது எது சேர்க்கணுமோ அந்த ஊருக்கு போகாத இருக்கும். அதான் கல்லுக்கு தான் அதிகமாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது. அதனால் ஊர்கா கைக்கு போகாத இருக்கும் அப்படின்னு கல்லுக்கு தான் சேர்க்கணும். அப்புறம் இன்னும் இப்போ இப்பயே மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கலாமா? சரி, வர அதுக்கு புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க? மஞ்சள் பொடி போடுங்க, மிளகா பொடி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அது தேவையான அளவு போட்டு. மஞ்சப்பொடியிலையும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. கலரோடு சக்திக்கும் அது நல்லதா இருக்கு. மஞ்சள் பொடிக்கும் நல்ல சக்தி உண்டு. தோலுக்கு நல்லது, ஸ்கின்க்கும் நல்லது இல்லையா? அந்த காலத்தில் எந்த ஊறுகாய் பண்ணாலும் இதெல்லாம் போடுறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, நீங்களாம் மஞ்சள் பொடி இடித்து உரல்ல இடித்து போடுவீங்க, மிளகா பொடியும் உரல்ல இடித்து போடுவீங்க இல்லையா? வறுத்து இது வந்து கடையில் வாங்கினா பொடி இன்னைக்கு போடுவீங்க. போடுங்க, காரம் அவளுக்கு தேவையான அளவு இல்லையா? இதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையாம்மா? புளிப்புலாம் இருக்கிறதால. ஓகே, இது ரெண்டும் வதங்கினால வெந்தய பொடி எப்போ சேர்க்குறீங்க? சேர்ப்பேன், கொஞ்சம் பொறுத்து வெந்தய பொடி. வெந்தயத்துலேயும் ஜீரண சக்தி கொடுக்கும் இல்லையா? வறுத்து பொடி பண்ணதால முதுகு வலிக்கும் சரியா இருக்குன்னு இப்போ எல்லாரும் சொல்றா. அம்மா சொல்ற பிரகாரம் இப்போ வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணி குடிக்கிறோம், முதுகு வலியெல்லாம் கம்மியா இருக்கு. அடுத்தது வெல்லம். வெல்லத்துல வந்து என்னமா இருக்கு? நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துல நீங்க சாம்பார்லாம் கூட வெல்லம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவீங்க இல்லையா? அயன் கண்டென்ட்ஸ் இருக்கிறதால அதையும் பச்சடியில் போடுவீங்க இல்லையா? சில்லி போடு. வெள்ளத்தில் அயன் இருக்கு, நல்ல சக்தி இருக்கிறது. வெள்ளம் சாப்பிட்றது நல்லது, அதனால கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு. ஓகே, புளி. புளியில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ புளியில வெள்ளத்தை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கீங்க. ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த வெள்ளத்தை வடிகட்டி எப்போ வெந்தய பொடி போடணும்? இப்போ போடலாமா? கொஞ்சம் நேரம் ஆட்டமா? எவ்வளோ போடணும்? அது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து ட்ரையாக பொடி பண்ணி வச்சுருக்கா அம்மா. இப்போ எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. உப்பு நல்லெண்ணெயில் எதுக்கும் யூஸ் பண்ணுறோன்னா உப்பு இவ்வளோ போடணும். அது அவளுக்கு தேவையான போகணும் போகணும் போகணும். நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒன்றும் ஊறுகாய் கெட்டு போகாது. அது பேரிலேயே நல்ல எண்ணெயாக இருக்கிறதால அது உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்ல சின்ன வயசானாலும் பாரம்பரிய சமையலை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அம்மா அவள் அம்மா கிட்ட இருந்து கற்றுண்டா, அவள் அம்மா அம்மா கிட்ட இருந்து கற்றுண்டா. இப்போ நாங்கள் கற்றுருக்கோம். இப்போ என்னோட பொண்ணுங்கோ அவளோட பேத்திங்கோ எல்லாம் கற்றுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் பீஸா பர்கர்ன்னு சாப்பிட்டாலும் இது மாதிரி பாரம்பரிய உணவு சாப்பிடுச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது யாரும் மறுக்கவும் முடியாது. என்னன்னா ஃபாரின் போனாலும் இங்கே வரைச்சே அவள் தான் கேட்டு சாப்பிட்றதுல நார்த்தங்காய் காய் ரசமும் ஒரு ஐட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்களும் செஞ்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.